பிரதமர் மோடி அரசு விழாவில் பங்கேற்கிறார் அப்போதே அரசியலும் சிலது பேசப்படுவது போல தான் தெரிகிறது ஈபிஎஸ் தனியாக போய் பேசுகிறார் ஓபிஎஸ் பேசுவாங்கன்னு சொன்னாங்க பேசல அந்த நாள்லேயே ஒரு விளம்பரத்தை வேறு கொடுக்குறாரு நான் வந்து ஒரு நிகழ்கால பரதன் குறிப்பிட்டு சொல்றாரு ஆனால் சசிகலாவை பற்றியான டாக்கு எந்த இடத்துலையும் வரலையா பொரிதான் போட்டு செய்தி வருது அதுக்கு என்ன அர்த்தம் ஆயிடுச்சு பழனிசாமி நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் 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 கிட்ட பாரு எப்படிலாம் இல்ல நாங்க சசிகலா மோடியும் எல்லாம் பேசினது யாரெல்லாம் சசிகலாவை பார்க்கல சசிகலா வந்து சேர முடியாது வேகமா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் சசிகலா கிட்ட ஏற்கனவே சரணாகதி அடைஞ்சிட்டாங்கிறது தான் என்னுடைய அனுமதி எல்லாம் இணைந்து தான் செயல்பட போறாங்கன்றாங்க அப்படி தான் வரோம் அது இல்ல பாஜகவுக்கு அப்படி சசிகலாவை இணைப்பார்கள் சசிகலா வரணும்னு பாஜக நினைக்குதுன்னு நீங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னும் முன்ன முதல்ல தான் காந்தி கொலை வளக்குல மாட்டிட்டு கூட இன்னைக்கு வந்து விட மாட்டேங்கிறாங்க ஏழு பேர் விடு ஏழு பேர் விடுதலை அது மாதிரி சசிகலா ஓட முடியாது ஏன் இப்ப உட்காங்க எதனால உட்காங்க எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆயிரு சார் அவங்க கோடி ரூபாய் அபராதம் கட்டி இருக்காங்க ராஜேவ் காந்தி கொலை ஆயிரம் வருஷம் கடந்து போச்சு சார் ஃபைன் அதே மாதிரி இவனையும் சொல்லிட்டு உள்ள வச்சு விட்டாங்க வரணும் இந்த அம்மா வரணும் வந்ததுக்கு அப்புறம் அப்படி எல்லாம் தான் பழனிசாமி பன்னீர் சொல்லவும் கைக்குள்ளாரு வருவாங்க சரி இல்லாட்டி போனா பழனிசாமி நீ என்ன சொல்றதுன்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பல நாடுகள் வெளிநாடுகள் போனால் கூட தமிழை முதல் மொழின்னு பேசினார் திரு மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து ஔவையாரையும் மகாகவி பாரதியாரையும் பேசியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க அதே போல் பல விஷயங்களை தமிழை முன்னிறுத்தி அவர் பேசியிருப்பதை எல்லாம் எப்படி பார்க்குறாரு தமிழர்களுடைய கையை தூக்கி உயர்த்தி பிடித்தார் அப்படின்னாங்க தமிழ்நாட்டில் தமிழகையை தூக்கி பிடிக்காமல் யார் கையை தூக்கி பிடிப்பாங்க ஜப்பான்காரங்க பிடிச்சிப்பாங்க இந்த தேவேந்திரகுல வேளாளர் பாருங்க அதுக்கெல்லாம் அந்த அரசாணையே வந்து மசோதா தாக்கல் செய்ய போறோம்னு அறிவிச்சுட்டு போயிருக்காரு அதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதான் தேவேந்திர குல வெள்ளாளர்னு சொல்லி அந்த வெள்ளாள கவுண்டரையும் முறைச்சிக்கிட்டீங்க துணுவ விளையாடுகளையும் முறைச்சிக்கிட்டீங்க சோழிய விளையாடலையும் முறைச்சிக்கிட்டீங்க இவங்க எல்லாத்தையும் வந்து முறைச்சி பட்டியலத்தில் சேர்ந்தவங்களையும் வெள்ளாளர்னு சொல்லும் போது இவங்க இத்தனை பேரும் போச்சுக்கிட்டுதான் சமூகத்தில் பெரிய வித்தியாசம் இருக்கு அதுக்கெல்லாம் இன்னும் பத்து பெரியார் போறது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி பறக்கသည့် நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் காந்தராஜ் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் டாக்டர் காந்தராஜ் சார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்து அரசுமுறை பயணமாக பல்வேறு திறப்பு விழாக்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் அவருடைய சந்திப்பு நிகழ்வுகள் குறித்தெல்லாம் பலவாறு நம்ம பலர்கிட்ட பேசிட்டோம் ஏற்கனவே உங்ககிட்ட பல முறை சசிகலாவை பற்றி கேட்டாச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு சசிகலா வந்து ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சு சசிகலாவின் இந்த அமைதியை எப்படி பார்க்கறது பிரதமர் விழாவில் வந்து கூட ஏறக்கூடிய கூட்டணி உறுதியான மாதிரி தெரியுது மறுநாள் ஏற்கனவே இந்திய கூட்டணி அலைன்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்கள்ல எப்படி பார்க்குறீங்க ஸோ சசிகலா வந்து ஒரு தனி ஆப்ஷனாக தனியாக இனி இனி வந்து வேறு ஏதேனும் ஒரு ஆப்ஷனை நோக்கி தான் அவங்க பயணிக்க முடியும் போல தெரிகிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது உடனே இப்போதான் வந்து கதை வசனமெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அவங்க ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிஹர்சல்லாம் முடிச்சிட்டு செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் அரங்கேற்றம் வந்து தேர்தலில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த அரங்கேற்றம் நடக்கும் அதிமுக ஒரு ஒரே சிங்கிள் யூனிட்டாக தான் நிற்கும் அந்த பிளவுகள்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது இது எதனால் இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு பரபரப்பை உண்டாக்குறது இப்போ நீங்களும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்து போய் கேட்குறேன்னா ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவா வருவானோ போகிறோம் அப்படின்வாங்க இப்போ நீங்களும் நானும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அங்கே தெரியுமா அது ஒரு பரபரப்பு அப்படிப்பட்ட எல்லாம் கொண்டு வந்து சசிகலா இணைவாரா மாட்டாரா சசிகலாருடைய அடுத்த மூவ் என்ன இப்போ நீங்களே கேட்கறீங்க இல்ல இப்படி எல்லாம் ஒரு பரபரப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க இப்ப தாங்க அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரிகர்சல் பார்த்துக்கிட்டு மேடிக்கு ஒரு மாதிரி கரெக்ட் கடந்த பேட்டியில் நீங்க சொன்ன மாதிரி இன்னமும் அது ஸ்கிரிப்டா தான் போயிட்டு இருக்குதான் போயிட்டு இருக்கு ஸ்கிரிப்ட் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு எப்படி ஸ்டேஜ் ஏற முடியும் இல்ல பிரதமர் மோடி அரசு விழாவில் பங்கேற்கிறார் அப்போதே அரசியலும் சிலது பேசப்படுவது போல தான் தெரிகிறது ஈபிஎஸோடு தனி தனியாக போய் பேசுகிறார் ஓபிஎஸோடு பேசுவாங்கன்னு சொன்னாங்க பேசலை அந்த நாள்லேயே ஒரு விளம்பரத்தை வேறு கொடுக்குறாரு தந்தி பேப்பரில் வந்து ஒரு மிகப்பெரிய முதல் பக்க விளம்பரத்தை கொடுக்கார் நான் வந்து ஒரு நிகழ்கால பரதன்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு ஆனால் சசிகலாவை பற்றியான டாக்கு எந்த இடத்துலையும் வரலையா அப்புறம் எப்படி அதெல்லாம் ஸ்கிரிப்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு சின்ன டாக்கு ஒரு பொரியாவது எடுத்து போகணும்ல அந்த இடத்துலேருந்து செய்தி வருது அதுக்கு என்ன அர்த்தம் அங்கேருந்து சொன்னது தானே அவர் போட்டிருக்காரு யார் சொன்னது மேலே அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் யாருங்க பிஜேபி தானே அவங்க சொன்னதாக அன்றைக்கி வந்து செய்தி ஆச்சிருக்காரு நான் வந்து சசிகலாவோட சேர்ந்துட்டேன் எப்படி ராமனுக்கு பரதம் வந்து ராம காட்டுக்கு போயிருந்தாலும் சசிகலா அதை ராமன் பேரை சொல்லிக்கிட்டே பரதம் ஆட்சி பண்ண மாதிரி நீ ஜெயிலுக்கு போயிருந்தாலும் உன் பேரை சொல்லிட்டு நான் ஆட்சியை நடத்திக்கிட்டு நீ திரும்பி வந்த உடனே எப்படி பரதம் வந்து ராம ஆட்சி ஆட்சியை கொடுத்தானோ அதே மாதிரி நீ வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிறது மோடி வர்ற அன்னைக்கு என்னத்துக்கு இந்த செய்தி வருது இல்லை சார் இது முதல்வர் சொல்லல துணை முதல்வர் முதல்வர் ஓபிஎஸ் வந்து கண்ணீர் சொல்வோம் சசிகலா கிட்ட சேர்ந்தது ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பழனிசாமி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு நான் தான் தலைவன் நான் தான் தலைவன்னு உன்னை உட்கார வச்சாலும் வர்றாரு முதலாளி வர்றாரு நீ அவருக்குக்கிட்ட வந்து நான் என்ன முதல் த தலைவன் தலைவன்னு கிட்டிருந்தா தனியாக கூப்பிட்டு இதை பாரு எப்படிலாம் இல்லை நாங்கள் சசிகலா மோடியும் யூபிஎஸும் பேசுனது அதான் அதான் இன்னும் தைரியம் இதுக்கெல்லாம் வந்து டேஸ் எல்லாம் ஓவர் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் சசிகலா தலையை தடவுனார் ஜெயலலிதா இறந்த இன்னைக்கு சசிகலா எங்கே போனாங்க இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா உற்சாகமா ரெண்டு பேர்லாம் காட்டுறாரு பழனிசாமியை பாருங்க இந்த போட்டோ எடுத்து பாருங்க பேர் நின்று புரிஞ்சு போச்சு அவருக்கு ஓபிஎஸ் கைய உயர்த்தி பிடிக்கிறாரு உன்னையும் தூக்கி பிடிக்கிற கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மூஞ்சில ஈயாடுலையே அதுலயே தெரியலையே அவங்க என்ன பேச்சிருப்பாங்கன்னு சைக்காலஜிங்க நான் ஒரு டாக்டருங்க முறையில அவர் பார்த்தபோது தெரியுது அப்படின்னு தெரிஞ்சது இந்த பார்த்திமன் வந்து வடிவில் அந்த கடங்கை போடுறதுக்கு எடுத்து வாங்கிட்டு போகிறது கூப்பிட்டு போகும்போது அந்த பலி கொடுக்குற ஆடு மாதிரி போவார் அது மாதிரி இருந்தது பழனிசாமியோட மூஞ்சி அதை பார்க்கும்போது ஆக பழனிச்சாமியினுடைய டேஸ் அதாவது நாட்கள் தெரிஞ்சு போச்சு ஆனால் வேற சில செய்திகள்லாம் வருது சார் அதிமுகவினர் யாருமே சசிகலாவை நோக்கி போக போறதெல்லாம் சில அமைச்சர்கள் பேசுறது நம்மளால வெளிப்படையாக பார்க்க முடியுது அவங்க அதிமுகவே கிடையாது எங்க கட்சியில் எங்க கட்சி சார்ந்த கேள்விகளை கேளுங்கன்னு பல அமைச்சர்கள் பேசுறாங்களே சார் இப்பெல்லாம் அதை எப்படி புறந்துள்ள முடியும் அதாவது அவங்க மேல சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம் சசிகலா பார்த்திருக்காங்கன்னு சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தம் ஓ சசிகலாவை பார்த்துருக்காங்களா பார்த்துருக்காங்க அதை தான் இவங்க வந்து நான் ஒன்றும் பார்க்கல யார் சொன்னது நான் ஒன்றும் பார்க்கலையா யாரும் யாருக்கு சொல்றது அப்படின்னு சொல்லும்போது போதே இவன் எங்கேயோ பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் அதுதான் அர்த்தம் இருக்கு யாரெல்லாம் சசிகலாவை பார்க்கல சசிகலா வந்து சேர முடியாதுன்னு வேகமாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் சசிகலா கிட்டே ஏற்கனவே சரணாகிதி அடைஞ்சிட்டாங்கிறதா என்னுடைய அனுமானம் அதெல்லாம் ஒன்றும் தெரியலையா சார் வெளியில் ஏதாவது ஒரு பரபரப்பு சொன்னாங்க எனக்கு சொல்லிவிட்டா போய் சேருவா பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து இதுதான் டெக்னிக்கு சரி சேரும்போது ஒரு பெரிய வரவேற்பு ஒரு பரபரப்பு வரும்னாக்கா இவர் எழுத்து பேசினர் அவரே சேர்ந்து விட்டார் இன்னைக்கு யாரோ வெள்ளமண்டி நடராஜன் யாரோ பேசுனதா சொல்றீங்க நாளைக்கு அவருக்கு செய்தி வரும்ல சசிகலாவிடம் போய் சேர்ந்தார் வெள்ளமண்டி நடராஜன் சென்ற வாரம் வர எடுத்து பேசியது தெரிந்ததே அவர் சேர்ந்துட்டார் பரபரப்பு இப்படியெல்லாம் எல்லாம் செய்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி இது தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இவங்க எல்லாம் வந்து தனித்தனியாக அப்படி அப்படியே பிரிஞ்சு 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 தேர்தல் நெருங்க 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 ஒரு பெரிய இணைப்பு வந்துடும் ஒரு இணைப்பு வந்ததுக்கு பிறகு இவங்க அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக போயிடும் பெரிய ஹெட்லைன்ஸுக்கு வரும் ஹெட்லைன்ஸ் வரும்போது பொதுமக்கள் பற்றியில் என்ன இருக்குன்னா ஆகா எல்லாம் இணைஞ்சிட்டாங்க அது ஒரு ஒரு மகிழ்ச்சி பிரிஞ்சிருக்காங்கன்னு நினைச்சோம் பரவாயில்ல ஒன்றா சேர்ந்துட்டாங்க பெரிய சக்தி வாய்ந்தவங்களாக வரும் அது சக்தி வாய்ந்ததாக இருக்காது என்ன பொறுத்தவரம் என்னென்னா அதிமுகங்கிறது வந்து பிரிஞ்சது வந்து பாதி பாதியாக தான் பிரிஞ்சது சரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சென்ட்டாக தான் பிரிஞ்சது ஆக ரெண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒன்றா சேர்ந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக தான் வரும் ரெண்டு ஹண்ட்ரடாக பெரியல ஒரு ஒரு த தனி ஒரு கட்சியாகவும் இது ஒரு கட்சியாகவும் இருந்து ரெண்டு சேர்ந்தனா ரெண்டு கட்சியாக ரெண்டு கட்சிகள் எழுதுன்னு சொல்லலாம் இது அப்படி இல்லை பாதி பாதி அப்படின்னு ஒன்னாச்சே வரும்பு பழைய அதிமுகவா தான் வருவாங்க சசிகலா சசிகலா தினகரன் பழனிசாமி டைம்ல பழனிசாமி யாருன்னு தெரியாத ஜெயலலிதா தானே இருந்தாங்க சரி இந்த தடவை நிக்கிறாரு முதல் முறையா அவர் வந்து தேர்தலை சந்திக்க போறாரு இது ஒன்றும் இடைத்தேர்தல்கள் தான் பார்த்துருக்காரு அவரு ஒரு தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டோ ஒரு தலைவர் பதவி எடுத்துக்கிட்டோ அவர் வந்து எலெக்ஷன் நடத்தலையே தானே அவருக்கு எலக்ஷன் சரி அப்படி இருக்கும்போது சசிகலாவும் சேர்கிறார் போது சசிகலாவினுடைய அனுபவம் வாய்ந்த ஆளுமையோடு பழனிசாமி வருகிறார் அப்படிங்கிறது அதிமுக கிடைக்கக்கூடிய ஒரு பலம் எல்லாம் இணைந்து தான் செயல்பட போறாங்க அப்படிதான் வரும் அதுதான் வரும் இல்லை பாஜகவுக்கு அப்படி சசிகலாவை இணைப்பார்கள் பா சசிகலா வரணும்னு பாஜக நினைக்குதுன்னு நீங்க இன்னமும் இருக்கீங்களா இன்னமும் நினைக்கல முதல்ல அதான் புதுசாக நினைக்கல அப்புறம் அதான் எங்க எலெக்ஷனுக்கு இந்த அம்மா இப்போ வந்து ராஜீவ் காந்தி கொலை வழக்குல மாட்டிட்டு இருக்க கூட இன்னைக்கு சொல்ல விட ஏழு பேர் வெளியே ஏழு பேர் விடுதலை இன்னும் கூ கேள்விக்குறியில போயிட்டு இருக்குது அது மாதிரி சசிகலா விடாம இருந்திருக்க முடியாதா ஏன் இப்ப விட்டாங்க எதனால விட்டாங்க எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி நாலு வருடம் ஆயிருக்கு அவங்க கோடி ரூபாய் அபராதம் கட்டி இருக்காங்க அது ராஜீவ் காந்தி கொலை வழங்கல ஆயிரம் வருஷம் கடந்து போச்சு சார் ஆஹ் என்ன கேட்டாக்கா இது பிரசென்ட் ஆஃப் இந்தியா தான் சொல்லுங்க பிரெசிடன்ட் ஆஃப் இண்டியா ஓகே சொன்னா கூட இல்லைங்க அமெரிக்கன் பிரசென்ட் சொல்லணும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கல்ல சாக்கு போக்கு சொல்கிறதுல ப பிரச்சனையா சார் அது சரி அது மாதிரி இவங்க நினச்சிருந்தாங்க ஏதோ ஒரு இதை போட்டு சரியான முறையில் அவர் நடந்து கொள்ளவில்லை சிறையில் துஷ்பிரயோகம் செய்தார்னு சொல்லிட்டு ஒரு தண்டனை ஒன்று ஒரு ஆறு மாதத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கலாம்ல அவர் கட்டண அபராத தொகை பத்தாது ஆகவே அவருடைய தண்டனை நீடிக்கப்படுகிறது இப்போ சுதாகர் வெளியே வரல ஜெயிலே தானே இருக்கார் சுதாகரனுக்கு ஃபைன் கட்டல அதே மாதிரி இவங்களையும் கட்டின ஃபைனை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள வச்சிருந்துருக்கலாம்ல ஏன் வச்சு விட்டாங்க வரணும் இந்த அம்மா வரணும் வந்ததுக்கு பிறகு அப்படியெல்லாம் மிரட்டினா தான் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் கைக்குள்ளார் வருவாங்க சரி இல்லாட்டி போனால் பழனிசாமியும் நீ என்ன சொல்றதுன்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க பாத்திரலாம் வெடி அனுப்புறதுன்னு முடிவு எடுக்கும் போது போராடி பாத்துருவோங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லை ஒரு புழுவை கூட குச்சில குத்தினீங்கன்னா ஒரு முறைச்ச ஒரு பார்வை பார்க்கும் தப்பிக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு பார்வை பாகம் அந்த மாதிரியான முயற்சியில பழனிசாமி பன்னீர் செலவு ஈடுபடாமல பள்ளியை பன்னீர் செல்வம் சரணாகதி அடைஞ்சிட்டாரு சேர்ந்துட்டாரு பழனிசாமி கொஞ்சம் மொரண்டாரு தட்டி கொடுத்துட்டாரு சசிகலா பக்கம் ஒரு அணிய சேர்ந்துருச்சு

அமமுகவை பற்றி சசிகலா ஏதாவது சொன்னாங்களா பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூட பேசலை வெளியில் வந்ததுலேருந்து நான் அதிமுக தான் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு மூணு வார்த்தை பேசியிருந்தா கூட தன்னை அதிமுகவை தான் அவங்க சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம்னா அதிமுக அவனுடைய தலைவி நான் அவங்க முடிவில் இருக்காங்க அமமுக அதனுடைய பிரான்ச்சின்னு வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் வாப்பா அப்படின்னாக்கா ஆஃப்டர் ஆல் சொந்தக்கார பையன் வாடினா வந்துட போறாரு அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு என்ன அந்த பெரிய இணைப்பு என்ன இருக்குது இதுல சரி இருந்தவங்க தான் இல்ல பல விமர்சகர்கள் உங்களை போன்ற விமர்சகர்கள் சொல்றாங்க ஜா ஜே நீ எப்படி தேர்தலை சந்தித்ததோ அந்த மாதிரி ஒரு நிலை தான் ஏற்பட போகிறது இந்த முறை ஏன்னா சசிகலாவை அதிமுகவில் இணைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இதுவரை தெரியலையே ஏன்னா ஒரு வாரம் எட்டு நாள் அவங்க அமைதியாயிட்டாங்க எந்த ஆப்ஷன் இல்லாம சசிகலா அமைதியா இருக்கிறதாவும் சொல்றாங்களே நல்ல உதாரணம் சொன்னீங்க ஜா ஜே மாதிரி எப்படி ஜா ஜே நின்ன போது என்ன ஆச்சு ஜா அணி வந்து இப்போ எல்லா இடத்துலையும் டெபாசிட்டாக லூஸ் பண்ணிச்சு சரி ஜே அணி ஓரளவுக்கு ஜெயிச்சுது அட்ரஸ் எல்லாம் போனாங்க கலைஞர் தான் ஆட்சிக்கு வந்தார் அப்போ இவங்க வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சாக்கா எலெக்ஷன் நடத்த வேணாம் ஸ்டாலினை கூப்பிட்டு பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிடலாம் ஓ வரலாறு உதாரணம் அவ்வளோதான் அவ்வளோதான் அது ஜா ஜே மாதிரி பிரியுதுன்ற நல்ல உதாரணம் சொன்னீங்க அதுதான் அவங்க பிரிஞ்சு நின்னாங்கன்னா அதை பிஜேபி ஏற்றுக்காது சரி இந்த கூட்டணிகள் முடிவானதான் நீங்கள் பார்க்குறீங்களா ஏன்னா நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வந்து என்ி பழைய கூட்டணிகள்லாம் நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான் மீண்டும் அதே தலைவர்கள்லாம் அமர்ந்துருந்தாங்க அவங்க தாங்க இருப்பாங்க பாமக அந்த குரூப் தான் அதில் இருக்கும் சரி இவங்கெல்லாம் வந்து அரசியலில் வந்து கொள்கை அடிப்படையில் வர்றதை விட சில வசதிகளுக்காக சேர்றவங்க தான் இவங்க பிரேமலதாவை அட்ஜஸ்ட் பண்ணுறது பெரிய கஷ்டமா அவங்களுக்கு என்ன நாற்பத்தோடு சீட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்தா ஒத்துக்குவாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க அதை கொடுத்துருவாங்க சரியா போடுவா அவ்வளோதான் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை என் என்னுடைய சக்தி என்னங்கிறத எனக்கு தே நான் வெளிப்படையாக காட்டிவிட்டேன் போன தேர்தலில் நான் என் தலைவன் தலைவனாக இருக்கிற விஜயகாந்தை தோத்து விட்டார் மக்கள் மத்தியில் எடுப்படில்லை போயிடுச்சு அதே தான் பாமக்கா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்படி இருக்கும்போது நீங்கள் நிரூபிச்சிருந்தீங்கன்னா உங்களால் பல இடங்களில் வந்து இந்த க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு மரியாதை இருக்கும் நீங்களும் சரி தேமுதிகவும் சரி கமலஹாசனும் சரி சீமானும் சரி இவங்க இத்தனை பேர் தான் நின்னாங்க ஒரு பாதிப்பு ஏற்படலையே எலக்ஷன் ரிசல்ட்டில் எந்த பாதிப்பு இல்லையே கரெக்டாக திமுக ஒரு பக்கமும் அதிமுக ஒரு பக்கம் தான் நின்றுச்சு ரெண்டும் தானே ஜெயிச்சாங்க இவங்க வந்து என்னுடைய வெற்றி நீங்கள் நின்றுதுனால என்னுடைய வெற்றி பாதிச்சுன்னு ஒரு இடத்த கூட உங்களால் சொல்ல முடியலையே பாமகவினால அதிமுக பெற்றிருக்க வேண்டிய வெற்றி போச்சு தேமுதிகாவால் அதிமுக பெற்றிருக்க வேண்டிய வெற்றி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தொகுதியை காட்டுக்கு பார்க்கலாம் தே ஆர் நாட் டிசைடிங் ஃபேக்டர் அட் ஆல் அவங்க வந்து முடிவெடுக்கிற இடத்துலயே இல்லை அதெல்லாம் அதிலிருந்து நழுவி போயிட்டாங்க இன்னைக்கு கொடுக்குற இடத்துல நிற்கிறதா இருந்தால் நிற்கலாம் பேரம் பேச முடியாது அதுதான் அவங்களுடைய நிலைமை அதனால அன்னைக்கு வந்து இப்போ ஏன்னா கூட்டணி இன்னும் முடிவாகலை அப்படிங்கிறதுனால தான் தலைவர்கள் யாரும் வரல அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் வந்து இருந்தாங்களுடைய பெருந்தலைவர்கள் யாருமே வரல பிரேமலதாவும் வரல அன்புமணியும் வரல யாருமே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் கூட்டணியை பொறுத்தவரையும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கு முன்னாடி தான் இந்த சீன் பழனிசாமியை கூப்பிட்டு சரியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ரெண்டு கையை அப்படி தூக்கி காட்டிவிட்டார் ரெண்டு பேர் இணைஞ்சு தான் வேலை செய்வாங்க அப்படிங்கிறதான் அவர் பாஸ் உத்தரவு போட்டு போகிறார் ஒழுங்காக இருங்கன்னு அது ஒர்க்கர்ஸ் கேளர்கள் ஒர்க்கர்ஸ் தலைவர் சொல்லிட்டாரு நம்ம செய்கிறோம் அப்படின்னு போகிறாங்க மோடியுடைய இந்த தமிழக வருகையில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த முறை மீண்டும் பல நாடுகள் வெளிநாடுகள் போனா கூட தமிழை முதல் மொழின்னு பேசினாரு திரு மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து அவையாரையும் மகாகவி பாரதியாரையும் பேசி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதே போல பல விஷயங்களை தமிழை முன்னிறுத்தி அவர் பேசியிருப்பதை எல்லாம் எப்படி பாக்குறாரு காந்திரா அவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் சொன்னாரு தமிழர்களுடைய கையை தூக்கி உயர்த்தி பிடித்தார் அப்படின்னாங்க தமிழ்நாட்டுல தமிழங்கையை தூக்கி பிடிக்காம யார் கையை தூக்கி பிடிப்பாங்க ஜப்பான்காரங்க தூக்கி பிடிப்பாங்க என்ன சார் அண்ணாவனுடைய பேரையும் காமராஜருடைய பேரையும் விமான நிலையத்துக்கு வச்சுருந்தாங்க அந்த பேரை ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்காரு கேந்திரிய வித்தியாலயத்தில் வந்து இந்தியும் சமஸ்கிருதமும் படித்தா போதுங்கிறாரு அப்போ அப்படியெல்லாம் தமிழை எல்லா இடத்துலையும் ஒழிச்சு கட்டிப்பட்டு இங்கே வந்து ஔவையார் பற்றி பாட்டு பாடினாக்க என்ன அர்த்தம் இது இது வந்து இந்திரா காந்தி இருந்து இது நடக்கிற விஷயம் அந்த அப்பா இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் உனக்கும் அப்படின்னோம் உடனே நம்ம ஆளுங்களை ஓன்னு கை தேட்டிடுவோம் ஆகிடுவானுங்க அது மாதிரி யாரும் கேள்விப்படாத சில பாட்டெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அது பாரதியாரையும் ஔாரையும் யாருன்னு கேட்குறது அவங்க பேசுறதுனால தமிழுக்கு என்னங்க மரியாதை வந்துருச்சு சரி இப்போ ரஷ்யாக்காரன் வந்தாக்கா தமிழ்நாட்டுக்கு வந்தாக்கா அந்த ரஷ்ய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து த தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம பிரதமர் வந்து ரஷ்யாவுக்கு போது ரஷ்யனில் நான் லாங்குவேஜ் அந்த ஊருக்கு ஆடியன்ஸுக்கு ஒரு அப்பீலிங்காக இருக்கட்டுங்கிறதுக்காக பேசுகிறது அதை வச்சுக்கிட்டு மோடி வந்து தமிழை காப்பாற்றிட்டாருன்னா என்ன அர்த்தம் முதல்ல இதை பண்ண சொல்லுங்களேன் தமிழ் வந்து பதினாலு ஆட்சி மொழிகளில் இதுவும் ஒன்று பார்லிமெண்ட்டில் எப்போ வேணாலும் பேசலாம் ஓ முன்னாடி அறிவிச்சு தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை எழுந்திரிச்சு எப்போ வேணாலும் கனடாவில் இருக்கிற மாதிரி சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி மொரிசஸ்ல இருக்கிற மாதிரி இங்கிலாந்தில் இருக்கிற மாதிரி இத்தனை ஊர்களெல்லாம் நீங்க தமிழில் எழுந்திரிச்சி உடனே பேசலாங்க சரி இங்கே நீங்க வந்து இப்போ தமிழில் பேசுனாலும் முதல்ல நீங்க பர்மிஷன் வாங்கணும் அதை எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்புறம் சொல்லுங்க ப மோடியை ப பரமாதமா பண்ணிட்டாருன்னா நான் ஒத்துக்குறேன் இல்லை தேர்தல் காலத்துல இப்படியெல்லாம் அவர் தமிழக மக்களை ஈர்க்கும் விதத்தில் பேசியிருக்காருன்றது உங்களுடைய பார்வை ஆனால் அது தமிழக மக்களுடைய பார்வை இன்னைக்கு கடந்த காலங்களில் வந்து ஒரு வெறுப்பலை மோடி எதிர்ப்பலைன்னு வேறு இருந்துச்சு தமிழ்நாட்டுல ஆனா இன்னைக்கு எடுபடக்கூடிய நிலையில பல விஷயங்களை செய்திருக்காரு இந்த தேவேந்திர குல வேளாளர் பாருங்க அதுக்கெல்லாம் அந்த அரசாணையை வந்து மசோதா தாக்கல் செய்ய போகிறோன்னு எல்லாம் அறிவிச்சிட்டு போயிருக்காரு அதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா பாஜக தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லி அந்த வெள்ளாள கவுண்டரையும் முறைச்சிக்கிட்டீங்க துளுவ வெள்ளாளர்களையும் முறைச்சிக்கிட்டீங்க சோழிய வெள்ளாளர்களையும் முறைச்சிக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் வந்து முறைச்சி பட்டியலத்துல சேர்ந்தவங்களையும் வெள்ளாளர்னு சொல்லும் போது இவங்க இத்தனை பேரும் கோவிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தனை ஆதரிக்க போய் மூணு பேரை விரோதி ஆக்கியிருக்கீங்க அதுதான் நடந்திருக்கு அவ்வளோதான் அது தேவேந்திரகுல வெள்ளாளர்கள் ஏன் இதுவரையிலும் அக்செப்ட் பண்ணலைன்னாக்கா மற்ற வெள்ளாளருங்கிற பேரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை ஒத்துக்கலை எங்களோட எப்படி அதை சேர்த்துற அப்படின்னு நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் அந்த பட்டியல் எழுத்து மக்களை வந்து அந்த கொஞ்சம் அந்த மேற்ப மேல் ஜாதியாக இருக்கிறவங்க வந்து ஒத்துக்கிறது இல்லைங்க சென்னையில் வேணால் அதை நம்ம பார்த்துக்கிட்டுக்கலாம ஒழிய இப்போ தெற்கு பகுதியிலலாம் போனீங்கன்னா அது இன்றைக்கு தான் ரெட்ட கோ ரெட்டை கோலையெல்லாம் இன்றைக்கும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களும் உனக்கும் அதே பேர் தான் அவனுக்கும் அதே பேர் தான்க்கா எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க நீங்க அது ஆனா அவர் மசோதா நிறைவேறும் தான் சொல்லிருக்காரு வழி இப்ப அவர் நிறைவேத்தப் போறதில்லை இது எலெக்ஷன் ஸ்டன்ட் இது எலெக்ஷன் முடிஞ்சதுல மார்ச் முதல் வாரங்கள்ல முதல் இந்த வர கூட்டத்தோடர்லயே அது வந்து நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருக்காரு நிறைவேத்திட்ட பார்க்கலாம் பாக்கலாம் இல்ல அது பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு பாஜகவுக்கு பேங்கிங் தாக்கத்தை நெகட்டிவா ஏற்படுத்தும் நெகட்டிவா ஏற்படுத்துவான்

எப்படி அப்படி இது பண்ணலாம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கல சரி அந்த வெள்ளாளர் சங்கம் முதலியார் சங்கம் இவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கல கண்ணாபண்ணே தெரிவிச்சிருக்காங்கல அதனால அதான் баளனிசாமி பைதிக்கிட்டாரு சரி அவர் ஜாதியை சேர்ந்தவங்க கூட உட்காக மாட்டாங்கல்ல அவங்களும் வெள்ளாளர் இவங்களும் வெள்ளாளர்னா என்னங்க அர்த்தம் இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது பாஜக அதிமுக இது எலெக்ஷனுக்கு இது பெரிய பிளஸ் பாயிண்டா வரும்னு நினைச்சிட்டு அவர் சொல்லியிருக்காரு சரி அந்த தேவேந்திரன் கூட வெள்ளாளர்லயே பல பேர் வந்து எங்க அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லிருக்காங்க புரியுதா உங்களுக்கு இதை வந்து நாங்க அவங்களோட சேர்ந்தவங்க இல்லங்கிறாங்க ஏன்னா சில பேர் வந்து பட்டியல் நாங்க சேர்ந்தவங்க இல்லங்கிற அது வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிருஷ்ணசாமி நாங்க வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க நாங்க மேல்ஜாதி அப்படிங்கிறாரு அது சொன்னதுக்கு பிறந்த அவர் காணாமல் போனார் ஏன்னா அந்த கீழ் ஜாதிங்கிற பேரை வச்சுக்கிட்டு அந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்கிற பேரை வச்சுக்கிட்டு அவங்க நிறைய சலுகைகள் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க இவர் வந்து நான் மேல் ஜாதி தான் சொல்லும்போது அந்த சலுகை பூரா போய்டும் அடிபடுவாங்க அது எப்படி அந்த இவங்க ஒத்துக்குவாங்க நீங்கள் தேவேந்திர குல வெள்ளாளர்னு சொல்லிவிட்டு பட்டியலினத்துலேருந்து நீக்கப்பட்டீர்கள்னு ஒரு வார்த்தை சொன்னாக்கா அவங்க கிடச்சிக்கிட்டு இருந்த சலுகை பூரா போய்டும் அதை அவங்க ஒத்துக்குவாங்களா அவங்களுக்கு அது சரியா வருமா யோசிச்சு பாருங்க அது சிக்கல தான் ஏற்படுத்தும் அதே சமயத்துல இந்த வெள்ளாள கவுண்டர்லாம் நானும் அங்கே வெள்ளாளா அவனும் வெள்ளாளனான இவங்க நின்னாங்கன்னா நான் அப்போ நாங்களும் பட்டியலத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்டாங்கன்னா இவங்க கிட்டே நீ அடி வாக்குறீங்க இத்தனை எதிர்ப்புகள் வரும் இதெல்லாம் வந்து இந்த பேரை மாத்துறதுல எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு நீங்க அத தெரியாம அங்கே இத்தனை காலம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை சரி இது ஒரு தீர்வு தீர்வு கூட இதெல்லாம் கிடையாது நீங்க சமுதாயத்துல அக்செப்ட் பண்ண வைங்க அதுதாங்க தீர்வு ரெட்ட கோடையை எடுத்துட்டு நீ நானும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாங்கிறத கொண்டாங்க அவன் வீட்டுல பொண்ணு எடுங்க அவன் வீட்டுல பையன் எடுங்க அவன் வீட்டுல கல்யாணம் பண்ணுங்க அவன் வீட்டோட சேர்ந்துப்பாங்க அவங்க நிகழ்ச்சிகள் கலந்துங்க கோயில்ல வந்து வரவழைச்சு அவங்கள கும்பிட வைங்க எல்லா இடத்துலையும் சமமாக பழங்க வைங்க அதை விட்டுட்டு எந்த பேரில் கூப்பிட்டா என்னாங்க சரி இப்போது ஒரு முதற்படியை எடுத்து வச்சுருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்ட்டு டாக்டர் கிருஷ்ணசாமியும் பாண்டியனும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தேவேந்திர குல மக்களுடைய எழுச்சி நாள்னு சொல்கிறாங்களே அதுதான் அவர் இவங்க ரெண்டு பேரும் அதை வந்து அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இவங்க போட்டாங்க கிருஷ்ணசாமி வந்து நீட் தேர்வை ஆதரித்தார் ஆதரிச்சதோடு அவருடைய கதை கந்தலாகி போச்சு அதுக்கப்புறம் ஒரு பேச்சே இல்லாமல் போயிடுச்சு ஜான் பாண்டிய அவருக்கு இப்போ கொஞ்சம் சரியாக வராது ஜான் ஜான்பாண்டிய அதை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் மேலே வந்தார் இப்போ ரெண்டு பேரும் கேட்டதை வந்து நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு மோடிக்கு இவங்க மேலே போடுறாங்க சமுதாயத்தை கேட்டாங்களா அவங்க எந்த அளவுக்கு கிருஷ்ணசாமி ஜான் ஜான்பாண்டியன்னு அவங்க சமுதாயத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு சரி அவங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த தலைவர்கள் இவங்க தானா இவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்குறாங்களா அதெல்லாம் நாத் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றது கூட பெரிய அளவுக்கான அந்த சார்ந்த வாக்குகளை பெற்றுத்தர மோடியை அழைச்சிட்டு வந்தாங்க மோடி மீது அந்த அந்த சமுதாய மக்கள் மீது ஒரு பார்வை ஒரு தாக்கம் ஒரு மரியாதை இருக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் அவருக்கு வாக்கை செலுத்தினாங்கன்னு கூட ஒரு பார்வை இருக்குல்ல அங்க இருந்த செலவு பண்ணது இளங்கோவன் இளங்கோவன் சரியா ஒர்க் பண்ணல அவுட் சைடர் அந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாதவர் என்னன்னா அங்கே வந்து க கன்னடம் பேசுகிற செட்டியார்கள் அங்கே ஜாஸ்தி அதனால தான் கன்னடம் த தாய்மொழியாக கொண்ட இலங்கை அங்கே கொண்டு போய் நிற்க வச்சாங்க அது சரிப்பட்டு வரல அது ரவீந்திரநாத் வந்து அந்த அந்த ஊர் மக்கள் பெரும்பான்மை மக்களை சேர்ந்தவர் அதுல உழுந்த ஓட்டுதான் எது நின்னு இளங்கவனும் வந்து பலவீனமான ஊருக்கு வெளியது அப்புறம் ரவீந்திரநாத்துனுடைய மத்த விஷயங்கள் எல்லாம் வேற அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து அவர் பிச்சு உதறிட்டாரு அப்புறம் அவரு ஜெயிச்சதுக்கு தான் காரணம்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் ஆயிரம் ஓட்டு உழுந்ததாலும் ஒரு பத்து ஓட்டு இவங்களால அதனால தான் ஜெயிச்சாரு கேப்பிங்க இந்த மசோதாவே தாக்கலாகாதுன்ற மாதிரி சொல்றீங்க அது வரவே வராது வராது சமுதாய சமூகத்துல பெரிய வித்தியாசம் வரும்ங்க அதுக்கெல்லாம் இன்னும் பத்து பெரியார் பிறக்கணும் பத்து பெரியார் பிறந்து வந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் பெரியாரையே ஒழிச்சுக்கட்டுன்னு சொல்கிற கூட்டம் தான் நீங்கள இவங்கெல்லாம் பேச பண்ணிட்டு இருக்காங்க பெரியார் இவங்களுக்காக எவ்வளோ பாடுபட்டார் பெரியார் இவங்க வந்து மரியாதையாக கொடுக்குறாங்க என்ன மரியாதை கொடுக்குறாங்க பெரியாரை வந்து கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இது வந்து இந்த எலெக்ஷன் டைமில் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடிக்கணும் ஏற்கனவே இருந்த மெட்ரோ ரயிலில் வந்து ரெண்டு மூணு ஸ்டேஷன் எக்ஸ்ட்ரா வந்து தேர்ப்போட நடத்துகிறாங்க ரெண்டு நதிகள் இணைப்பு திட்டத்தை வந்து க சைலண்டாக ஓரம் கட்டிவிட்டாங்கல்ல ஏன்னா அதுக்கு வந்து ஏற்கனவே அடிக்கல் நட்டிவிட்டாங்க சார் திமுக ஆட்சியிலே அதில் அடிக்கல் நட்டியாச்சு பத்து வருஷம் அவங்க நிறைவேற்றலை அது மறுபடியும் திறந்து வைக்கிறேன்னாக்கா ஏன்னா எத்தனை தடவை அடிக்கல் நட்டுவேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீரன் சின்னமலை செலவு ஒன்று இருக்கும் கிண்டி ப ஸ்டேஷன் கிட்ட அதை நிறுவி திறந்து வச்சது கலைஞர் அதுக்கு பக்கத்துலேயே ஜெயலலிதா பேர் இருக்கு இதுக்கு பெயிண்ட் எடுத்து ஒரு ஜெயலலிதான்னு பெயிண்ட் அடித்ததுக்கெலாம் பேர் போட்டுக்கு சார் அந்தம்மா அது மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே திமுக பண்ணதெல்லாம் வந்து தான் பண்ணதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எப்படி அது அவர் பழனிசாமி இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டார் சென்ட்ரல் ஸ்டேஷன் நான் தான் கட்டின அனுப்புட்டார் முந்நூறு வருஷமாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் கூத்தடிச்சா எப்படி ஒரு பொய் இப்போ என்ன மக்கள் வந்து அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்காங்க சரி கொஞ்சமாவது யோசிக்கிடுங்க ஒருத்தன் ரெண்டு பேர் கூட புத்தி இல்லாமல் இருப்பான் அது கொஞ்சம் யோசிக்கணும் சரி இந்த விளம்பரம்லாம் போடும்போது ஓகே மிக்க நன்றி டாக்டர் காந்தராஜ் சார் நிறைய விஷயங்கள பேசியிருக்கீங்க பார்க்கலாம் என்ன மக்கள் சொல்கிறாங்கன்ட்டு நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு கோடி பறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்